சட்டென எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அடுத்த வேலைக்கு தாவிவிடும் குணம் கொண்டது. போன வாரம் சரவணன் நடுவில் போனப்போ எல்லோரும் என்ன நினச்சோம், கமல் வரும்பொழுது சரவணனை பற்றி ஏதாவது ஒன்று பேசுவார், சரவணனுக்கான மரியாதை ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்லாம் சமூக வலைதளங்களில் அதை பற்றி நிறைய பேசினாங்க. ஆனால் அதை பற்றி எதுவுமே பேசலையே, ஒரு வார்த்தை கூட கிடையாது. ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் பேசுகிறப்ப தானே அதை பற்றி நீங்கள் பேசுவீங்க, அதை நான் பேசாமல் விட்டுட்டேனா, அந்த ஒரு நிலைப்பாடு தான் அது. ஸோ அதனால் அதை பற்றி அங்கே ஹவுஸ்மேட்ஸ் கேட்டிருந்தா கூட அது வந்து சொல்லியிருப்பாங்க, ஏற்கனவே நீங்கள் இதை பற்றி எதுவும் பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அதுக்கு பிறகு அந்த விவாதத்தை வளர்க்காமல் போயிடலாம் அப்படின்னு அவங்க நினச்சிருக்கலாம், மேபி ஐ திங்க் ஸோ. இன்னொரு விஷயம் வந்து இதுவும், அதாவது சில விஷயங்கள் வந்து அப்படியே அதன் போக்கில் அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற விஷயமாக கூட இருக்கலாம் கமல் சார் இன்னைக்கு பண்ணது. அதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஒரு நல்ல வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா முகின் சொன்னது தான், அன்பு வந்து எப்போவுமே தனிமையாக்கப்பட்டுரும் சார் அப்படிங்கிற மாதிரி ஆன வார்த்தை சொன்னார். அதுவும் கொஞ்சம் வந்து மிக உண்மையாக இருந்தது. நிறையா விஷயங்கள் இங்கே நடக்கிறது, சரவணன் போனது, அதுக்கப்புறமான விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து அந்த அன்பு வந்து எப்போவுமே தனிமையாக்கப்படும் அப்படிங்கிறத வந்து உணர்த்திய எபிசோடு இது. ஸோ அது மட்டும் கிடையாது, இன்னும் ரொம்ப அற்புதமான வார்த்தை ஒன்று கமல் சொன்னார், அந்த அன்பு வந்து அன்பாக இருக்கிற வரையிலும் எந்த பிரச்சனையும் இல்லை, அது வீமாக மாறிடுச்சு. அதாவது அன்பு வந்து உணர்வாக இருக்கிற வரையிலும் எந்த பிரச்சனையும் இல்லை, யார் வேணாலும் நேசிக்கலாம், அது வீமாக மாறும்பொழுது தான் அது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு. ஏன்னா கமல் மாதிரியான ஒரு காதல் மன்னன் வந்து சொல்கிறாருன்னா அப்போ அதில் நிறைய அவருக்கு வந்து அனுபவங்களும் அனுபவங்களே வார்த்தைகள் தான். ஸோ மிக அழகாக சொன்னார். ஸோ டே 48 எபிசோடு 49 10/8/2019 நிகழ்ச்சியில் ஒரு விரிவான சனிக்கிழமை நிகழ்ச்சியோட ஒரு விரிவான பார்வையை பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பார்க்குறோம். ஷாங்காய் மண்ணிலிருந்து ஜாக்கி ஷேகர், வாய்ஸ் ஓவர் சைனிங் இன், நானும் வாய்ஸ் ஓவர் தான் இப்போ, சேம் பிஞ்ச், ரைட், ஸ்டே டியூன் ஜாக்கி சினிமாஸ் விரிவான பிக் பாஸ் விமர்சனத்திற்கு. ஜாக்கி சினிமாஸ் அன்பயஸ்ட் சினிமா ரிவ்யூ. சாட்டர்டே எப்பவும் போல கமல் அவருடைய காஸ்ட்யூம் வந்து இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது கமல் சாரோடது. அந்த க்ரீம் கலர் ஷர்ட் வித் பேண்ட் வந்து இட் கோஸ் வெல் வித் அப்படின்னு தான் சொல்லணும் அவருக்கு. அது எப்படி சொல்கிறது, அதான் வந்த உடனே வந்து அதே மாதிரி வந்து அவருடைய அரசியல் ப்ளஸ் வீட்டுக்குள்ளார் நடக்கிறது, பழையன கழிதல் புதியன புகுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது ஒரு செகண்ட் எல்லோரும் யோசிச்சுட்டு அப்புறம் தான் கைத்தட்ட ஆரம்பித்தாங்க, ஓ இவர் அரசியலையும் சொல்கிறாருல்ல, அப்போ இவர் தானே இங்கே உள்ளே வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி புதுசாக வர்றது எல்லாமே வந்து பழசை வந்து டக்கு டக்குன்னு புட்டு புட்டு வச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் வந்து வீட்டுக்குள்ளார் நடக்கிறத சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சொல்லிட்டதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் அன்னைக்கு அந்த ஃப்ரைடேவோட விஷயங்களை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ ஸ்டார்ட் ஆச்சு ஃப்ரைடேவோட விஷயங்கள். ஃப்ரைடே அன்னைக்கான மார்னிங் பாட்டு, அது இன்னும் எனக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு டான்ஸ் பாட்டாகவே தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் அதுக்கு வந்து சாண்டி மாஸ்டர் வந்து எல்லாருக்கும் கொடுத்த ஸ்டெப்பு வந்து சூப்பராக இருந்தது. டெட்டி பேரா நான் இருந்தா அப்படியே தூங்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு. அது வந்து நான் இந்த இது ஒரு இந்த பாட்டு எங்கள் வீட்டு கூத்தில் ஒரு கானா பாட்டு, அந்த கானா பாட்டை வந்து அவர் வந்து நல்லா, ஏன்னா அது அவங்க ஏரியாவுடைய அந்த இதுன்றதுனால அது இன்னும் வந்து சிறப்பாகவே சாண்டி வந்து பண்ணியிருந்தாரு. இல்லை அதுக்கு அதுக்கு அதுக்கான டான்ஸு அதான் இதை சொல்கிறேன். அது சி அந்த கம்போசிஷனே அவர் கானா பாட்டுன்றதை விட அதுக்கு அவர் வந்து அது அந்த ஆக்ஷனில் பண்ணுறது. ஏன்னா மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு டான்ஸில் வந்து நிறைய இந்த மாதிரியான கதைகள் எடுத்துகிட்டு வந்தது வந்து பிரபுதேவா தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா மானு வில்லுறது அந்த விஷயங்கள் அதில் மாதிரிலாம் நிறைய விஷயங்களை வந்து பிரபுதேவா மாஸ்டர் தான் ஃபஸ்ட்டு பண்ணார். ஸோ அதனுடைய விஷயமாக நிறைய இடங்களில் அதை அவர் வந்து பண்ணியிருந்தார். ஸோ அது அதே நேரத்தில் ஒரு சிறு விளக்கத்தை இந்த இடத்துல சொல்ல கிளம்பப்பட்டிருக்கேன். இந்த விளக்கமாக ஆமாம், ஜாக்கியோடைய அந்த பயணம், 54 மணி நேர பயணம் அப்படின்ட்டு அதில் சில பேர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க, இது மாதிரி என்னது பணம் பிடிங்க அப்படின்ற லெவலில். ஸோ அவங்க வருவாங்கன்னு எனக்கு தெரியும், அந்த வீடியோவுக்கு நிச்சயமாக வருவாங்கன்னு தெரியும். அதை மிக சரியாக உள்வாங்கி புரிந்தவர்களுக்கு அது புரியும், அவ்வளோதான். அவங்க பற்றி அதிகமாக இனிமேல் பேசுறது தேவையில்லைன்னு படுது. கமல் சார் மாதிரி நாங்களும் வந்து புறக்கணிஞ்சு போயிடலான்றது என்னது புறவனா படுங்க. அதுக்காக இப்படியான அன்புகளை நாங்கள் சம்பாதிச்சிட்டு இருக்கோம், நீங்கள் புறவை போடலாம் ஓகேவா. ஸோ அதனால நீங்கள் வந்து புறவை போட்டுக்கிட்டே இருங்க, நம்ம வளர்ந்துக்கிட்டே இருப்போம். ரைட், குட், நெக்ஸ்ட்.
ஸோ எடுத்த உடனே வந்து ராம்ப் வாக் வந்து நடக்கிறதுக்கான விஷயங்கள் நடந்தது. அதற்கான டாஸ்க் வந்து கமலாநந்தர் சார் கஸ்தூரி வருகையை பற்றி கொஞ்சம் சொல்லியிருந்தார். புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்க ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னாரு. அதில் நான் ஒன்றா அங்கே வரட்டுமா சார் அப்படின்ற போது, இங்கே வந்துடாதீங்க இப்போ அப்படின்ற மாதிரி என்னை பார்க்கவே அவங்க வந்து என்னை பார்க்கவே போயிட்டீங்க அப்படின்ற சொல்லுவாங்க. உடனே இவங்க சொன்னாங்க நானும் அங்கே நான் ஒன்றா அங்கே வரட்டுமா சார், ஐயோ இப்போ வராதிங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரியான அந்த இன்ட்ரொடக்ஷன் அந்த மாதிரி விஷயம் போச்சு. அந்த இடத்துல தான் சரவணனை பற்றி அவர் ஏதாவது பேசுவார் அப்படின்ற ஒரு இது வந்தது. பட் இன்றைக்கி வந்து இத்தனை கும்பலில் வந்து சரவணனை பற்றி பேசுனது கவின் மட்டும்தான் நினைக்கிறேன். டாஸ்க் ஒரு பேசுனேன். ஸோ அந்த இடத்துல எல்லாரும் ஆர்வமாக இருந்தாங்க, அதை பற்றி அவர் சுத்தமாக தொடவே இல்லை. ஸோ திருப்பி மறுபடியும் வீட்டுக்குள்ளே போகணும். நடந்தது ஃபேஷன் ஷோவில் வந்து நிஜமாக எனக்கு வந்து இவங்க மதுமிதா அண்ட் சேரன் சார் பண்ணது வந்து பிடிச்சிருந்தது. ஏன்னா அவங்க தான் வந்து அந்த விஷயத்துலேருந்து உடஞ்சி, மற்றவங்க எல்லாருமே வந்து ஃபேஷன் ஆர்டிஸ்ட், தே நோ ஹவு டு வாக், அந்த ரேம்ப் வாக்லாம் பண்ண தெரியும், அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். ஸோ நான் எதிர்பார்த்தது வந்து சாண்டி எப்படி பண்ணுறாரு, சரவணன் சாரி திருப்பி பாருங்க, இப்போ சரவணன் சரவணன் வருது, ஓகே சாண்டி எப்படி பண்ணுவார், சேரன் எப்படி பண்ணுவார், அதுக்கப்புறம் வந்து கவின், இவங்களெல்லாம் யோசிச்சு வச்சுருந்தேன். பட் இவங்க பேர் வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க. சேரன் அண்ட் மதுமிதா பேர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணாங்க. ஏன்னா மதுமிதா கிட்டேருந்து இப்படி ஒரு வாக், இப்படி ஒரு விஷயங்களை வந்து எக்ஸ்பெக்டும் பண்ணலை. சேரன் நல்லா தான் பண்ணார் ஆக்சுவலாக, சேரன் வந்து ஆனால் என்ன கொஞ்சம் முறைச்சி ஒரு மாதிரி அதெல்லாம் பண்ணார். பட் இட்ஸ் குட், ஒரு கிராமத்துலேருந்து வந்த அவர் வந்து இந்த மாதிரி இவ்வளவு அதை இன்னோவேட்டிவாக அது பண்ணதெல்லாம் வந்து சாதாரண விஷயங்கள் கிடையாது. அவருடைய வாழ்க்கையில் இப்போ ரேம்ப் வாக் ரேம்ப் வாக்குன்றது வந்து இதில் மட்டும்தான் சாத்தியம். அவருடைய வாழ்க்கையிலேயே ஆஸ் எ டைரக்டராக இருந்தாலும் கூட ரேம்ப் வாக் வந்து அவருக்கு சாத்தியமே இல்லை. அந்த வகையில் வந்து இது வந்து அவருக்கு வந்து ஒரு சாத்தியப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமாக தான் நான் இங்கே பார்க்குறேன் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் ஷெரின், ஷெரினுக்கு வந்து ஷெரினும் தர்ஷனும் தர்ஷன் வந்தாங்க. தர்ஷன் வந்து ட்ரெஸ் இல்லாமல் இருந்தார், அது நல்ல ஒரு மாடல் மாதிரி உயரம் அதுக்கப்புறம் வந்து முகிலன் டபி பண்ணாங்க. அது எனக்கு இன்னும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் அந்தளவுக்கு ஈர்ப்பாக இல்லை. முகிலன் டபி பண்ணது வந்து ஒன்றும் பெருசாக இல்லை. பட் சேரன் வந்து இட்ஸ் குட். அதே நேரத்தில் லாஸ்லியா அண்டு கவின், லாஸ்லியா அண்ட் கவின் அவங்க ரெண்டு பேரும் பண்ணாங்க. பட் என்ன அதில் ஒரு பெரிய கொடுமை அப்படின்னா, லாஸ்லியா கிட்ட நெருங்கிறதுக்கே பயப்படுறப்பில்ல கவின், அந்தளவுக்கு அடிச்சு ஆப்பா அந்தளவுக்கு. அதாவது காதல் மன்னன்னு பேர் எடுத்தால் அதுக்கு நிறைய நிறைய விமர்சனங்களை சந்திக்க வேண்டி வரும். நீங்கள் நீங்கள் நீங்களாகவே இருக்கலாம், அது உங்களுடைய பர்சனலாகவே இருக்கலாம், பைத்தெரிச்சலில் காண்டா வரவங்க, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுதான் சொல்கிறேன், ஏதாவது ஒன்று வந்து திரும்பிச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அபி மாதிரியே சாட்சியம் போயிருந்தால் இப்போ கவிஞர் இந்த கெட்ட பேர் கிடையாது, ஒன்று திரும்பினதுமே முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த பயத்தில் வந்து இன்னமும் வந்து அவர் வந்து அந்த போர்ஷன்கிட்டே போகாமல் இதாக. பட் லாஸ்ட்லியா ஓரளவுக்கு வந்து அதை சரிப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணாங்க ஆக்சுவலி. ஓகே, இது முடிந்த உடனே வந்து எனக்கு இன்னும் கவின் வந்து மனம் திருந்திய மாதிரி இந்த லெவலில் தான் இருக்காரு நினைக்கிறேன். வார்த்தை வர மாதிரி மனம் திருந்திய என்னென்ன, ஏன்னா முகின்கான அட்வைஸ்லாம் கூட சமீப காலத்தில் அவர் நான் வந்து கூர்ந்து கவனிச்சுட்டு வரும்பொழுது அவர் ஹி ஃபெல்ட் வெரி சேட் அபவுட் பாஸ்ட் இல்லையா. ஆமாம், ஐ திங்க் ஸோ. குட். அதுக்கப்புறம் அவங்களுக்கான பரிசுகள் வந்தது. எப்பயுமே நடக்கிற மாதிரி தர்ஷன் சொன்னா இவ்வளவு பரிசுகளா, இவ்வளவு பரிசுகளா அப்படின்னு. ஐயோ இவங்க இந்த தூய தமிழில் பேசுகிறேன், தூய தமிழில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசர், அதுக்கப்புறம் ஒற்றன், அமைச்சர், தளபதி, இந்த விஷயம் படுத்து விட்டான் மன்னா அப்படிங்கிற லெவல் தான் அது எல்லாமே. எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருந்தது ஆக்சுவலி. ஷெரின் வந்து சாட்சி பற்றி முதல் முறையாக பொது வெளியில் அவங்க விமர்சிச்சாங்க. ஏன்னா இது வந்து ஜாக்கி வந்து கொஞ்ச நாள் முன்னாடி தான் சொன்னார் இதே ஷெரின். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாட்சியை பற்றி அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி. நாம் சொல்லும்பொழுது நாம் வந்து சாட்சி மீது விமர்சனம் வைக்கும்போது நம்ம மேலே எல்லாருக்குமே கோவம் வருது, ஒரு லேடியோட ஃபீலிங்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்காமல் பேசிட்டீங்க அப்படின்ட்டு. அம்மா அதெல்லாம் புரியுது, ஆனால் ஷி மேட என்ன சொல்கிறது மேக் எ சீன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த நேரத்தில் நம்ம ஒரு வார்த்தை சொன்னோம், ஷெரின் வந்து பயங்கரமாக வந்து சாக்ஷியோட அந்த ஃபீலிங்ஸ்க்கு வந்து பண்ணுறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிது எக்ஸ்ட்ரீமில் போயிட்டுருக்கு அந்த பொண்ணு, திரும்ப திரும்ப வந்து தன்னை தன்னை நோக்கி எல்லோரும் வரணுன்றதை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க.
பிகாஸ் சாக்ஷி அண்டு மது அபி ரெண்டு பேரும் தான் அதை வந்து ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. ஆக்சுவலாக என்ன தான் உனக்கு வேணும் அப்படின்ற லெவலுக்கு அது வந்தது, அதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த வகையில் வந்து ஸோ ஷரின் வந்து இன்றைக்கி வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஏதோ உடம்பு முடியலன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு, அப்போ கூட வந்து பார்த்துக்கல, அப்போ கூட வந்து அவங்கள பற்றி அவங்கள நான் வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் நாளே ஓடிட்டுருக்கு. அவள் வந்து எக்ஸ்ட்ரீம் போயிட்டுருக்கா, எப்பயுமே அவளை தான் நான் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கா, வந்ததுலேருந்தே நான் அவளை தான் பார்த்துட்ருக்கேன், ஆனால் எனக்காக அவள் பார்த்ததே கிடையாது அப்படின்ட்டு. ஸோ இதையே வந்து அவங்க கூட இருந்த அபியும் சொன்னது அதுதான், எப்பயுமே அழுதுன்னு சொன்னாங்க, எப்பயுமே உங்களுக்கு அவங்கள தான் பார்த்துக்கணும் அப்படி இப்படின்னு அழுதுன்னு சொன்னாங்க. சீரியஸாங்க, அவங்க அப்படிதாங்க சொன்னாங்க. சரி சொன்னாங்க, அந்த டோன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்க பார்த்தீங்களா, அதுதான் அப்படியே டக்குன்னு. இல்லைங்க, எதையுமே முயற்சி செஞ்சு பார்க்கறது தானங்க வந்து நம்மளுடைய. எது பாருங்க, ஏதோ இதோட முடிச்சு போட்டு இப்போ நம்ம அதை பற்றி பேச விடாமல் பண்ணுறது. ஆ சரி சரி, அதனால் நீங்கள் யோசிப்பீங்க மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்ட்டு, நம்ம அதை பற்றி அது மாதிரி யோசிக்கிறதே கிடையாது. நீங்கள் சொன்னால் மயிரை போச்சுட்டு போகிறாள் நம்மளாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள், அதனால் அது நடக்கிறது தானே, உண்மை தானே அது. சரி, இப்படி இருக்கும் பட்சத்தில் அதாகப்பட்டது என்னாச்சுன்னா, அதில் சேரன் வந்து தூபம் போடல. அந்த இடத்த வந்து சேரன் நினச்சிருந்தா தூபம் போட்டுருக்கலாம். சேரன் வந்து மிக சரியாக சொன்னார், அது சின்ன குழந்த மாதிரி அந்த பொண்ணு, அது எப்போ பார்த்தாலும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் அவங்க ஒரு குழந்தையே கொஞ்சிகிட்டு இருக்கணும் அப்படின்லாம் நினைப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த பொண்ணு நினச்சிக்குது, ஓகேவா. ஸோ அதனால் இது வந்து நீ அப்படி நினச்சிக்காத, அப்படி நினச்சிக்காதன்றப்ப ரைட், அப்படி நினச்சிக்க வேண்டாம். ஆனால் எல்லாருமே வந்து ஆதரவு இல்லாமல் அங்கே வந்து இருக்காங்க, ஒருத்தவங்க ஒருத்தவங்க அனுசரணையாக இருக்கும்போது எனக்கு மட்டுமே எல்லோரும் இருக்கணும், மற்றவங்ககிட்ட யார்கிட்டையும் போய் பேசக்கூட ஒன்றும் இல்லை. ஷெரின் வந்து அன்றைக்கி சாண்டி கூட்டுட்டாருன்றதுக்கு வந்து அவங்க வந்து அப்படி ஒரு விஷயம் பண்ணாங்க, கதை வளர்த்துனாங்க பயங்கரமாக. அதே மாதிரி ஷெரின் சொன்ன இன்னொரு விஷயம் இருந்தது, நான் பேசவே இல்லை, பட் அதுக்காக அது இப்போ வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம்ல, நான் பேசலைங்கிறது தெரிஞ்சிருக்கோம்ல, அதுக்கான வந்து ஒரு சின்ன முயற்சியாவது பண்ணலாம் இல்லையா, அதுவும் வந்து பண்ணலை, அதையும் வந்து அப்படியே வந்து இது பண்ணிட்டு விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னதும் வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. என்னடா ஒரு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து ஏன் சாக்ஷி இழக்கிறாங்க அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா தப்பு தான் பண்ணுறாங்க சார் சாக்ஷி, எனக்கு தெரியும், பட் ஆனால் நான் வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு கூட வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன ஒரு பெண் தான் வந்து. ஆனால் இன்றைக்கி அந்த நட்பு உடஞ்சது வந்து கண்ணால் பார்க்க முடிஞ்சுது அது. ஏன்னா அது எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது, எவ்வளோ தான் வந்து அது கொஞ்சமாவது அந்த என்ன சொல்கிறது அவங்க பக்கமாவது கொஞ்சம் யோசிச்சுருக்கணும் அந்த பொண்ணு. அந்த பொண்ணு யோசிக்காததும் அந்த தேவதைக்கான மயிலிறகு அந்த இறகு வந்து மற்றவரிடம் போனதும், அதுவும் மதுக்கிட்ட, மதுவுக்கு உங்களுக்கு கலாச்சார சண்டைன்னு ஒன்று வந்து, சரி சப்ஜெக்ட் விட்டு நம்ம வெளியே போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தாலும் இந்த இடத்துல நினைவுபடுத்துறது நம்மளுடைய கடமை. ஏன்னா நேர்கோட்டில் சொல்கிறத விட இந்த இடத்துல அது சொல்கிறதுக்கு, இது எந்த கலாச்சாரத்திற்காக ரெண்டு பேரும் வந்து முதல்ல அடிச்சுக்கிட்டாங்களோ அதே வீட்டில் ரெண்டு பேரும் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஃபேவராக இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு அவங்க பீரியட்ஸ் நினைக்கிறேன் ஆக்சுவலி ஷேரிங்க்கு. ஸோ அந்த இது ரொம்ப யார்ட்டையுமே பேசாமல் ரொம்ப இதாக இருந்தாங்க, இல்லை உடம்பு சரியில்லை சம்திங் லைக் தட், த்ரோட்டில் ப்ராப்ளம், த்ரோட்டில் ப்ராப்ளம் சம்திங் லைக் தட், ஏதோ ஒரு ரொம்ப முடியாத ஒரு சூழல் அந்த பொண்ணுக்கு. அப்போ அந்த பொண்ணு அதான் எப்பயுமே நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இந்த உடம்பு சரியில்லாமல் தனிமையில் இருக்கிறப்ப மருத்துவமனையில் இருக்கிறப்ப மனிதர்களை இங்கே போய் சந்திங்களா, நீங்கள் அதுக்கு முன்னே நீங்கள் அவங்ககிட்ட நிறைய தப்பு பண்ணியிருப்பீங்க, எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அவங்க ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்ப அவன் ஒருத்தன் தான் வந்து பார்த்து போனான், நீங்கள் தான் மயிருக்கு வந்தீங்க, ஓசி குடி குடிக்க வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி கத்துவாங்க. அப்புறம் வந்து இதுக்கு மட்டும் வந்து சொத்தில் பங்கு கேட்க வந்துட்டீங்க, அன்றைக்கி நான் வந்து சூத்து துணி துடைச்சிட்டேன் எவனா இருந்தேன் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்ப, வாந்தியை கையில் வாங்கி தூக்கி ஊற்றுறது யார் அப்படி இப்படிலாம் கேட்பான். இந்த இடத்துல இன்னொன்று, அந்த வாந்தி கையில் வந்த விஷயம், பெய்ஜிங் ஏர்போர்ட்டில் 10 மணி ஃப்ளைட்டு, எவனுக்குமே போர்டிங் பாஸ் எங்கே எடுக்கிறதுன்னு சொல்லவே மாட்டாங்க. ஏர் சீனா ஏர் சைனா போர்டிங் பாஸ் எங்கே எடுக்கணும்னு சொல்ல மாட்டானு எவனுக்குமே தெரியல. காங்கிங் குங் 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 தான் பேசுகிறாங்க, அவசரம் ஒன்றுமே புரியல. சரி இப்படி இருக்கிறப்ப திடீர்னு பார்த்தா யானி உணிச்சு, அடுத்து உணிச்சு கபால் வாந்தி எடுக்க, அவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டில் அப்படி வாந்தி எடுத்தால் அது நல்ல துடைக்கிறதுக்கு ஆள் வந்துடுவாங்க, பட் இருந்தாலும் நான் கையில் வாங்கிக்கிறேன், கையில் வாங்கிடுது. அப்புறம் நிற்கிது யானி வந்து ஒரு ஒரு பார்வை, அது பாட்டுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் நிற்கிது, அது செம்மையான ஒரு பார்வை, அது நல்லா நல்லா இருந்துமா ரைட்டு அப்படின்ட்டு. அப்புறம் அதை போய் தின்னுட்டு அப்புறம் அந்த பேடு ஒன்று வச்சுருந்தேன் பேக்கில் ஃப்ரண்ட்டில், அதை எடுத்து கையெல்லாம் தொடச்சி. ஸோ அந்த மாதிரி யார் வந்து மருத்துவமனையில் முடியாத இயலாத நிலைமையில் யார் வந்து உடன் இருக்கின்றார்களோ அவர்கள் மீது வந்து அவர்கள் செய்த தவறுகள் எல்லாம் மன்னிக்கப்படும், அவர்களோடு மனது வந்து இணைக்கப்படும். இது வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய இடங்களில் நீங்கள் இந்த மாதிரியான இடத்தை நீங்கள் சந்திச்சிருக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ அந்த இடத்துல வந்து சேரனுடைய நிலைப்பாடு ரொம்ப நல்லாவே இருந்தது அப்படின்றது தான் நான் சொல்ல முடியும்.
அதுக்கப்புறம் சாண்டி மாஸ்டர் வந்து பிக் பாஸ் கூப்பிட்டாரு, அது நல்லா இருந்தது அந்த இடம் சீன் மாதிரி தான் சொல்லணும். அதை சாண்டி மாஸ்டர் கூப்பிட்டு எம்பா வாப்பா உள்ளார் அப்படின்ட்டு, இது மாதிரி மூணு பேரை பற்றி நீங்கள் ஒரு பாட்டு பாடணும், கமல் கேட்குறப்ப பாடலாம், ஆனால் யார்ட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு. இது யாராவது ஒருத்தவங்க போயிடுவாங்களா குருநாதா? தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல, பட் வாய்ஸ் ஓவரா இருக்கிறது ஒரு பெரிய பிளஸ் ஆக்சுவலா. ஆர்வம் ஒண்ணு, அதுக்கப்புறம் வந்து அந்த குரல் மீது ஒரு தனி இது வந்துடும். ஆமாம், இப்போ அந்த குட்டி யாரோ மலேசியாவில் வந்து ஒரு லேடி பேசினாங்க, உங்கள் ஆயிஷாவோட குட்டி கதைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த கதைகளை நான் எல்லார்ட்டையும் சொல்லிகிட்டு இருக்கேன், அதை தயவுசெய்து நிறுத்த வரேன் சொல்லுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அந்த மாதிரியாக போயிட்டு வாசிஷான்றப்ப ரொம்ப நல்லா இருந்தது. வெளியில் வந்து ஏன்பா லேட்டு, எல்லாருக்குமே ஆர்வம் தானே, ஏன்னா சரணம் மூலம் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, ஏன்னா அப்படியே பொட்டியை கட்டி அனுப்பிச்சுடுவாங்க அப்படின்றதுல. இதை அதாவது இப்போ எப்படி ஆகிப்போச்சுன்னா, கவின் உள்ளே வாங்கன்னா எல்லாரும் போய் இப்போ பிரிவு போச்சு அறிவு கொடுக்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. வாங்க எல்லாம் கவினை வந்து ஃபஸ்ட்டு, ஏன்னா அப்படியே அனுப்பிச்சாலும் என்ன நடக்க போகுது யாருக்கும் தெரியும், என்ன நடந்து வெளியே நடக்குது யாருக்கும் தெரியாது, உள்ளே வாயான்னு கூட்டு வெளியே தள்ளி விட்டா என்ன பண்ணுறதுன்ற அளவுக்கு இப்போ எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக சரணம் போனதுலேருந்தே வந்து எல்லோரும் ஆர்வமாக கதவுகிட்ட நிற்க ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே வந்து என்னாச்சு என்னாச்சு, காரி துப்பி விட்டார்கள் அப்படின்னு, மூஞ்சி தூ என்று துப்பி விட்டார்கள் அப்படின்ட்டு தர்ஷன் கேட்டது கூட ரொம்ப நல்லா இருந்தது. அது ஆக்சுவலி இட்ஸ் ரியலி குட் ஃபன் திங்ஸ். அது வந்து அந்த யங்ஸ்டர்ஸை பார்க்குறப்ப கொஞ்சம் என்ன சொல்கிறது, அந்த ஃபீல்ஸ் நம்மளுக்கும் வருது. அதுதான் ஹெல்த்தியாக இருக்குது, அது ஒரு மாதிரி எல்லாருக்கும் தெரியும் வந்து தர்ஷன் வந்து, பட் லேடிஸ் கிட்ட இல்லாத அந்த எனக்கும் அவங்க எல்லார்கிட்டையுமே அது இருக்கிறது வந்து ஒரு குட் ப்ராசஸ், அது நல்லா இருந்தது. ஆக்சுவலி இந்த மாலை ஒன்று கொடுக்க சொன்னாங்க, அது ஒரு இது மாதிரி கமல் வந்து கொடுக்க சொன்னீங்க, அதுக்கப்புறம் திருப்பி கமல் சார் வந்துட்டாரு, அதான் கமல் கொடுக்க சொன்னாரு, அதான் அந்த இது மாதிரி. இவங்க கொஞ்சம் எல்லாம் மீறிட்டாங்க கஸ்தூரி, அதாவது ஏன் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றுமே இல்லைன்றாங்க, அவங்க தேங்க்ஸ் பேபின்ற அளவு ஒரு நட்புரீதியான ஒரு இதில் வந்து ரெண்டு பேரும் மாலையை சேர்த்து மாற்றிங்கன்னா, கமல் சொல்கிறார் அப்போ ஒருத்தவங்ககிட்ட மாலையை கொடுங்க அப்படின்னு சொன்னார். இல்லை அதை அதை சொல்லி கரெக்டாக அதை வந்து என்ன சொல்கிறது கைட் பண்ணார் அப்படின்னு தான் சொல்ல முடியும், அந்த வார்த்தை எனக்கு கரெக்டாக வரல. உள்ள பூந்து கரெக்டாக ஆஹ இல்லை இது சரி கிடையாது நீ சொன்னது அப்படின்றதுக்கு பதிலாக அவங்க யாரோ ஒருத்தர் கையில் கொடுத்துருங்க போதும் போதும் அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த இந்த இது என்னன்னு சொல்ல சாண்ட் என்னது அபிபத்தி முகின் அப்படின்றது வந்து கமல் வந்து விவரித்தது தான் நான் சொன்னேன். ஆக்சுவலாக கமல் வந்து அந்த முகின் பற்றியான அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பேச ஓப்பனாக உடச்சி பேச ஆரம்பித்தார். ஆனால் இந்த பொண்ணு வந்து நான் ஸ்டில் ஐ லவ் ஹிம் அதெல்லாம் ஓகே. அப்போ ஒரு அற்புதமாக ஒரு வார்த்தை சொன்னார், எது இந்த மாதிரி அன்பு வந்து உணர்வாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அந்த அன்பு வந்து பீமா மாறிச்சுனா பிரச்சனை அப்படின்ற ஒரு அற்புதமாக வார்த்தை சொன்னார். ஏன் இதை சொல்கிறாங்கன்னு தோணுச்சுன்னா, இன்னைக்கு அதை லாஸ்ட்லேயே கூட மென்ஷன் பண்ணாங்க, எப்போ பாரு வந்து நீ வந்து முகினை வந்து நீ எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணல டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு கூப்பிட்டுட்டே இருக்க, கொஞ்ச நேரம் யார்ட்டையாவது அவன் உட்காந்து பேசினா கூட நீ வந்து அதை வந்து கூப்பிட்டு நீ வந்து என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரியான ஒரு இஷ்யூவாக வந்து அதை கிரியேட் பண்ணுற, மேபி அதனால தான் வந்து அவங்களுக்கு தோணும். கமல் இல்லை இல்லை கமல் அது வரையிலும் அந்த வீட்டில் வந்து இதை பற்றி பேசலை யாருமே, அதாவது முகின் அப்படியே பற்றி பெருசாக அழட்டிக்கல, பட் கமல் பேச ஆரம்பிச்சதுமே டக்குன்னு எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க அந்த வீட்டில். சேரன் முக்கியம் சேரன் மது ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க, இந்த மாதிரி வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சார் கமல் சார். அதுக்கு வந்து இவங்க எல்லாமே ஓமே தப்புன்ற அளவுக்கு மது சொல்லும்பொழுது கூட சேரன் சொன்னார், அதுக்கு அந்த பையன் என்ன பண்ணுவான், ஏதாவது இப்போ சாக்சி மேட்டரில் ப்ராமிஸுன்ற அளவுக்கு இல்லாட்டால் கூட ஏதோ ஒன்று போயிருக்கிறது எல்லாருக்குமே தெரியும், கவினுக்கும் சாட்சிக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து ரெண்டு பேருமே குற்றம் சுமத்தலாம். இந்த இடத்துல தெளிவாக ஆரம்பத்துலேருந்தே இல்லை இல்லைன்னு ஒரு கேரக்டர் ஒன்று சொல்லிட்டுருக்கு, ஒரு கேரக்டர் தான் வம்படியாக போய் அந்த இலங்கண விஷய மனசையே வந்து அவங்க தன்னுடைய இதுக்காக பயன்படுத்திக்கிறாங்க. இவங்க ஒரு விதமாக தான் பயன்படுத்திக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அபி வந்து திரும்ப திரும்ப சொல்லும்போது இப்போ நம்ம ஒருத்தவங்க வந்து திரும்ப திரும்ப நம்மளை நேசிச்சிட்டே இருக்கிறேன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க புறக்கணிக்க முடியாது டப்புன்னு, அது மாதிரி ஒரு விஷயம் அது ஆக்சுவலாக.
ஸோ இது நூடவே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கதை. ஒரு இந்த மாதிரி தான் ஒரு ஒருத்தர் வந்து என்ன பண்ணார், அவரோட குருக்கிட்ட போய் கேட்குறாரு, எனக்கு வந்து என்னால் வந்து சில விஷயங்களை வந்து பொறுத்துக்கவே முடியல, கண்ட்ரோலே பண்ண முடியல, எனக்கு வந்து அந்த நேரங்களில் வந்து கோபமோ அழுகையோ ஏதாவது வந்து ஒரு விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின் பொழுது அவருக்கு வந்து அவங்க குரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதுக்கு அவங்க குரு வந்து ஒரு குட்டி கதை சொன்னார். அதாவது அப்ரஹாம் லிங்கன் வந்து ஒரு ஒரு பெரிய வந்து பெய் ஒரு ஒரு பெரிய க்ரௌடை வந்து அட்ரஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்போ அட்ரஸ் பண்ணும்பொழுது வந்து ஒருத்தர் நக்கலாக எழுந்து சொல்வாராம், ஆமாம்மா உங்களுக்கு நிறையா தெரிஞ்சிருக்கும் சார், ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஷூமேக்கரோட பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அப்ரஹாம் லிங்கன் வந்து அந்த இடத்துல கோபமோ எந்த ஒரு 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 ஃபீலிங் காட்டவே இல்லை, அவர் வந்து சிரிச்சுட்டே சொன்னாரான், சார் நன்றி இதை நீங்கள் ஞாபகப்படுத்தினதுக்கு, ஏன்னா வந்து நான் வந்து ஷூமேக்கரோடைய பையன் சொல்கிறதுல எனக்கு எந்த ஒரு கஷ்டமே கிடையாது, ஏன்னா வந்து எங்கள் அப்பா வந்து ஷூமேக்கிங்கை வந்து ரொம்ப வந்து ஒரு அலட்சியமாகவோ ஒரு 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 விஷயமாக பண்ணலை, அவரோட ஷூ மேக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா டு த பெஸ்ட்டாக இருக்கும், அவருடைய அவருடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் போட்டு அதில் வந்து அவர் வந்து அதை செய்வார். அதே மாதிரி அவருடைய ஷூக்கள் வந்து மிக உயர்ந்த குவாலிட்டியில் இருக்கும், அதுதான் வந்து அவர் வந்து ஷூ மேக்கராக இருந்தானே யாராக இருந்தா என்ன, அவங்க அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கை வந்து ப்ரூஃப் பண்ணால் போதும். அந்த விஷயத்தில் எங்கள் அப்பா வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் போட்டிருக்கிற ஷூவே எங்கள் அப்பா வந்து உங்களுக்கு அப்போ செஞ்சு கொடுத்ததாக தான் இருக்கும். மேபி உங்களுக்கு வந்து அந்த ஷூவில் வந்து ஏதாவது பிரச்சனையோ ஒரு பேராக இருந்ததுன்னா அந்த ஆர்ட்டை எங்கள் அப்பா எனக்கும் சொல்லி கொடுத்துருக்கார், என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார். அவரை வந்து அப்போ வந்து அங்கே பிரசிடென்ட் ஆனாலும் வந்து கூட ரொம்ப அமைதியாக இருந்து அந்த இடத்த வந்து ரொம்ப ஈஸியாக கடந்து போனதாக அந்த வந்து குரு வந்து கதை சொன்னார். சொல்லிவிட்டு அவர் வந்து அந்த சிஷன்கிட்ட பார்த்து சொன்னாரா, வேறு என்ன பண்ணியிருந்தாலும் அந்த இடத்துல வந்து அப்ரஹாம் லிங்கன் வேறு எப்படி நடந்திருந்தாலும் அது வந்து அவருக்கு எதிராக மாதிரி இருக்கும். இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சுச்சுவேஷனுக்கு தன்னுடைய சாதகமாகவும் தனக்கு கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டதுனால அந்த சுச்சுவேஷனுடைய வீரியம் புரிஞ்சதுனாலையும் அது வந்து அவருக்கு சாதகமாக ஃபுல்லாகவே மாறிடுச்சு. ஸோ எப்போவுமே வந்து ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு, என்னால் இது வந்து பண்ண முடியல, என்னால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, இந்த மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காத, சுச்சுவேஷனை வந்து எப்படி வந்து உனக்கு சாதகமாக வச்சுக்கிறது, அதாவது அந்த சுச்சுவேஷனில் ஒன்று அமைதியாக போயிடணும். இப்போ வந்து கமல் சார் மாதிரி சரவணன் சாரை பற்றி பேசாமல் அப்படியே அமைதியாக போயிடணும். அதே மாதிரி முகேன் மாதிரி சில விஷயங்களை வந்து கடந்து போயிடுறது வந்து ரொம்ப நல்லது அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த கதையை வந்து கற்றுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு இந்த இடத்துல இன்னொரு விளக்கத்தையும் கொடுக்கலான்ட்ருக்கேன். ஏன்னா பேச்சினுடைய ஒரு பொண்ணு வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க, இன்னும் ஒரு வாரத்துக்கு வந்து இன்னும் பார்க்கவே முடியல அப்படின்றதுக்காகலாம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க, நான் கூட தான் வேலைக்கு இங்கே வந்திருக்கேன் போயிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்ற லெவலில் என்னை பற்றி யோசிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கான விஷயமா தான் போட்டிருந்தாங்க. அதில் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி நான் ஒரு வார பிரிவுக்கு இப்படிலாம் அழுகலாம் முடியுமா அப்படின்ட்டு. இந்த பிக்பாஸ்லேயே யாருக்கும் நம்ம வந்து மதுக்கா யாருக்குன்னு தெரியல, ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம், நம்ம பேசிட்டு இருந்தோம் கண்டிப்பாக. ஆக்சுவலாக எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல்ஸு நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு இருக்குது. பட் நான் வந்து ஏன் இப்போ காசு இருந்துன்னா போக போகிறோம், காசு இல்லைன்னா அது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லைன்ட்டு தாங்கிட்டு தான் இருக்கும். எப்படி நீங்கள் ஹாஸ்டலில் நீங்கள் தங்கியிருக்கீங்க, ஏன்னா உங்கள் கமெண்ட் நான் படிக்கவே இல்லை. இவங்க சொன்னப்போ வந்து அதை என்னால் சரியாக உள்வாங்காமல் தான் நம்மளுடைய அந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் அந்த விளக்க வீடியோவில் ஏன் வந்து 54 நாள் போராட்ட வீடியோவில் நம்ம வந்ததுக்கான பதில் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ நான் சரியாக அந்த கமெண்ட்டை படிக்கல. கமெண்ட்டை படித்ததுக்கப்புறம் தெரியுது இவங்க சொன்னது என்னுடைய சாரம்சம் வந்து எப்படி நீங்கள் பிரிவுகள் நீங்கள் வந்து பார்க்குறீங்க மிஸ் பண்ணி. இப்போ ரெண்டு பேர் அதாவது நீங்கள் நீங்கள் ஒரு விஷயம் வந்து நீங்கள் சேர்ந்து செய்யாமல் இருந்தால் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, நீங்கள் வந்து அவங்களை மிஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை, அது தெரியவும் தெரியாது. பட் ரெண்டு பேர் ஒரு விஷயத்தை சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம், அப்போ ஆப்வியஸ்லியே அந்த ஒரு இடத்துல வந்து ரெண்டு பேர் பேசுகிற இடத்துல ஒருத்தவங்க இல்லைன்றது வந்து சரியாக ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலாக அதை வந்து அவங்களுக்கு அது சரியாக தெரியல, இவ்வளோ 7 வயசில் வந்து நான் வந்து மிஸ் பண்ணுறேன், நான் ரொம்ப வந்து சீன் போடுறேன்னா அது கண்டிப்பாக சீன் தான், அதை நானே ஒத்துக்கிறேன். பட் ஆனால் வந்து இந்த இடத்துல அந்த ஒர்க்கு வயசில் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறப்ப அதில் இல்லைன்றது தான் அங்கே அந்த ஃபீலிங்கை அவசரம். மற்றபடி வந்து இதே நேரத்தில் இவங்க வந்து ஜெர்மனியில் 2 வாரம் இருந்தாங்க, அயர்லாந்தில் கல்யாணம் 3 மாதத்துலேயே வந்து அயர்லாந்து போயிருந்தாங்க ஆன் சைட்க்கு. ஸோ அப்போலாம் வந்து ஒரு 1.5 வாரம் 2 வாரம் அதெல்லாம் இருந்து தான் இருந்தோம். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த ஒர்க்கில் ரிலேட்டடில் அது வந்து அந்த பிரிவு வந்து அந்த ஆப்வியஸ்லி அங்கே கண்டு போனது அங்கே மிஸ் பண்ணது இந்த இடத்துல அவங்க வந்து எப்படி பேசியிருப்பாங்கன்னு மைண்ட் போகிறப்ப ஐ குடன்ட் ஸ்பீக் வெல், அதுதான் அங்கே வந்து வெளிப்பட்டுது, அதை எல்லாருமே உணர்ந்தாங்க. நீங்கள் கேள்வி கேட்டதும் கரெக்டு தான், தப்பு கிடையாது. அதுக்கான விளக்கத்தை இந்த இடத்துல சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அதை அமைஞ்சதுக்கு மிக்க நிறைய அவங்க பேர் கூட எனக்கு மறந்துட்டு தெரியல, பட் அது நல்ல கேள்வி தான். அது சில நேரத்தில் ஏன்னா ஓவரா சீன் போடுற மாதிரி கூட சில பேர் நினைப்பான், கரெக்ட். ஓவரா சீன்லாம் கிடையாது, அதுக்கான விளக்கம் இதுதான். அவங்க எதிர்க்க வந்து அவங்க வந்து என் கூட வந்து வேற யாராவது ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா இப்போ அந்த ஃபீல்லாம் கிடையாது, ஆமாம் போயிருக்காங்க மிஸ்ஸு மிஸ்ஸர்
என்னென்னா ஏன் மிஸ் வேறு அப்படின்னா அவங்க எப்படியும் நல்லா பார்த்துக்குவாங்க. ஷோருக்குலாம் கரெக்டாக நேரத்துக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதை கொடுக்குறோம் இல்லையா, காஃபி காஃபி வந்துடும் வேலைக்கு. நான் 54 மணி நேரம் காஃபி சாப்பிடாம வந்து இதுதான் முதல் முறைன்னு நினைக்கிறேன் கல்யாணத்துக்கு அப்புறம். ஐ திங்க் ஸோ எங்கேயுமே காஃபி சாப்பிடல, காஃபி வாயில் வைக்க முடியல. இங்கே வந்து அந்த கெட்டிலில் அந்த ஒரு காஃபி போட்டு கொடுத்த அப்புறம் தான் நிம்மதியாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி அதுதான் மிஸ்ஸிங்கிறது. நீ இவங்க நினைக்கிற மாதிரி ஃபீலிங்ஸ்ன்றது வந்து வேறு மாதிரி இல்லை, அதுதான் எங்களுக்கு புரியுது. அந்த ஹாஸ்டலில் உட்காந்து எல்லோருந்தான் வேலை செய்கிறாங்க. இதை விட வருஷக்கணக்கில் கல்ஃபில் கண்ட்ரீஸில் போய் வந்து குடும்பத்திற்காக உழைத்துக்கிட்டு வருகின்ற ஆண்கள் ஏராளமான பேர். அதில் நம்ம நம்மளே விமர்சிச்சுருக்கோம் அந்த விஷயத்தை பற்றி. ஆக்சுவலாக இதே பிக் பாஸில் அது அந்த இடத்துல சொல்லியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். அதன் பிறகு வந்து திருப்பி கமல் சார் கிட்ட வந்தது. கமல் சார் வந்து எல்லோரும் வந்து உட்காந்த உடனே வந்து ஜாக்கி சொன்ன மாதிரி வந்து கஸ்தூரி தான் ஃபஸ்ட்டு கேட்டார், எப்படி நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்ட்டு. அவங்க வந்து சொன்னாங்க, நான் வந்து வரும்பொழுது வந்து ஒரு பர்செப்ஷனில் தான் வந்தேன், அது உண்மைதான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அந்த பர்செப்ஷனே வந்து டோட்டலாக வந்து வேறு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதன் பிறகு அவங்களே வந்து ஒரு ஒருத்தரை பற்றின பட்டப்பெயர் வந்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது இன்னும் அவங்க டக்குன்னு வந்து லூஸ் பொண்ணு அப்படின்னு சொன்னது வந்து அபியை வந்து சொன்னது வந்து ஒரு அந்த இடத்துல வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அது வந்து கொஞ்சம் வேறு ஏதாவது சொல்லியிருந்துருக்கலாம். அப்படியே டக்குன்னு லூஸ் பொண்ணு இல்லை, இன்னொன்று இந்த லூஸ் பொண்ணுன்றதை வந்து சாண்டி சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து ஒரு 45 days ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இவங்க திடீர்னு உள்ளார வந்து ஒருத்தவங்க வந்து சொல்கிறது வந்து எந்த வகையிலையும் ஏற்படுவதில்லை. ஆக்சுவலி இப்போ இவங்க நீங்கள் லூஸ் மாதிரி பேசுகிறேன்னா அவங்களால எப்படி ஒத்துக்க முடியும்? இப்போ 2 நாள் தான் வந்திருக்காங்க, என்னம்மா நீ லூஸ் மாதிரி பேசுகிற அப்படின்னா யாராலுமே ஏற்றுக்க முடியாது இல்லையா? அவங்களால ஏற்றுக்க முடியாது முக்கியமாக. அதுவும் இல்லாத சாண்டி வேறு சொன்னாங்க, அவங்க பயங்கர கோவக்காரவங்க, அவங்களோட இன்னொரு கோவத்தை நான் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாரு. அப்போ கமல் வந்து ஏற்றி விட்டார், ஓ அப்போ இப்போல்லாம் பார்க்கலாமான்னும்போதுக்கு கஸ்தூரி சொன்னாங்க, என்ன சார் பயங்கரமாக ஏற்றி விட்டுட்டுருக்கீங்க, அப்போ கோவப்பிலன்னா வெளியே அனுப்பிச்சிருவீங்களுக்குன்ற மாதிரி அந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் வந்து சொன்னாங்க ஆக்சுவலாக. பட் முகினுக்கான அட்வைஸ் வந்து எல்லாருமே கொடுத்தாங்க. ஈவன் கவின் ஆல்சோ கிவன் டு த அட்வைஸ் முன்னாடிலாம் வந்து பேச கேவ் த அட்வைஸ் நம்ம இங்கிலீஷ் கொஞ்சம் அப்படியே வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நேரத்தில் திருத்தந்துக்கு ரொம்ப நன்றி. அதுதான் முக்கியம். அப்புறம் எதுக்கு இங்கிலீஷ் பேசுகிற அப்படின்னா வீட்டில் அவங்க திருத்துறதும் சரி ஆங்கில படங்களும் நிறைய பார்த்தது தான், இதுதான் வந்து காரணம். இப்பயும் வந்து நான் இங்கிலீஷ் படம் இவ்வளவு படம் விமர்சனம் பண்றேன், எப்படி வந்து நீங்க வந்து இவ்வளவு படம் பாக்குறீங்க அப்படின்னாங்க. தமிழ் டப்பிங்லாம் இருக்கான்ட்டு நிறைய பேர் கேட்பாங்க. அப்ப நான் சொல்லுவேன், தயவுசெய்து இங்கிலீஷ்லயே பாருங்க, கஷ்டப்படுங்க, அசிங்கப்படுங்க, அவமானப்படுங்க, இங்கிலீஷ் வந்துடும் அப்படின்னு. அது இப்பயும் இதை ஏன்னா நிறைய பேர் அதை பார்த்துட்ருக்கீங்க, அப்போ உங்களுக்கு அது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். நம்ம ஏன் வெளிப்படையாக எல்லா விஷயத்தையும் பேசுகிறோம் அப்படின்னா, யாராவது ஒருத்தருக்கு இது வந்து ஏன்னா 10th வெறும் 277 mark எடுத்துவேன் நான். இங்கிலீஷை பற்றி எனக்கு இங்கிலீஷ்னாலே மிரண்டுடுவேன். தமிழ் டப்பிங் படத்துக்கு தான் போயிட்டுருக்கேன். ஆனால் இன்றைக்கி என்னுடைய உலக சினிமா படங்கள் அவ்வளோ பார்த்து இன்றைக்கி பண்ணுறதுக்கு காரணம் என்னை வளர்த்துக்கினதும். இவங்க கூட இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கும்பொழுது சந்தேகங்கள் அப்போ பற்றி கேட்டுக்கிறது, டிக்ஷனரி எடுத்து பார்க்குறது, உடனே டிரான்ஸ்லேட்டரில் போய் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தேடி சேராஸ்தி, அதாவது பாஸ் பண்ணிலாம் வந்து அர்த்தம் தெரிஞ்செல்லாம் படம் பார்த்துருக்கேன் நிறையா. ஒரு படம் பார்க்குறதுக்கு 4 மணி நேரம்லாம் ஆயிருக்கு. ஸோ இந்த நேரத்தில் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, தவறுகள் ஆங்கிலத்தில் வர்ற தவறுகளை பற்றி நிறைய பேர் கொஞ்சம் திருத்தறதுலாம் முயற்சி பண்ணுவாங்க. தப்பாகவே இருந்துட்டு போட்டோங்க, அது அப்படியே இருந்துட்டு போட்டோம், நீங்கள் திருத்தந்து நன்றி கற்றுக்கிட்டேன். பட் நான் திரும்ப திரும்ப அந்த கற்றுக்கிறதுக்காக தான் நான் அப்படி பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ முகின்க்கு வந்து கவின் அட்வைஸ் பண்ணது நல்லா இருந்தது, கரெக்ட். ஸோ அந்த பிரேக் அப்புறமும் வந்து திருப்பி அபி வந்து அழுதுட்டு போனாங்க. அவங்களுக்கு வந்து அதே மாதிரி லாஸ்லியாக சொன்னதும் வந்து ரொம்ப கரெக்டாக இருந்தது. அதில் வந்து அழுகக்கூடாது தான் நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து லாஸ்லியா சொன்ன பாயிண்ட் வந்து என்னென்னா, இங்கே காட்டுறது தான் அவங்க பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த காட்டுற எபிசோடில் அந்த காட்டுற நேரங்களில் கூட வந்து நீ வந்து கம்ப்ளீட்டாக வந்து முகின்னு வந்து இல்லை உண்மையிலே வந்து அதை சொல்லி ஆகணும். ஏன்னா இவங்களுடைய விஷயத்துக்கு ஒரு பையன் வந்து பலிகடாகிற மாதிரி தான் இருந்தது ஆக்சுவலாக. அவனை எங்கேயுமே நான் நகர விடாமல் யார்கிட்டையுமே பேச அந்த ஒரு விஷயத்தை பண்ணிருந்தாங்க. சோ கமல் வந்து ஆசியா சொன்னது வந்து என்னன்னா, கொஞ்சம் தள்ளி இருந்து பாத்துக்காரமே போதும், தள்ளி இருந்து பாத்துக்காரமே. ஏன்னா நீ வந்து நினைக்கிறதே வந்து அவன் வந்து முன்னேறணும், உன்னை விட வந்து அவன் முன்னேறணும் அப்படிங்கிற மாதிரியான நினைப்பு வச்சிருக்க. பட் அப்படி இருக்கும்பொழுது எல்லாமே நல்லதுதான், பட் ஆனா அதை வந்து தள்ளி இருந்து செய், தள்ளி இருந்து கூட பாத்துக்கலாம். ஒரு சில நேரத்துல வந்து அனுபவம் மாதிரி ஒரு பேச்சு யாருமே பேச முடியாதுங்க. இது அனுபவத்தினுடைய வெளிப்பாடா கூட இருக்கும்ன்றது நம்மளுடைய அபிப்பிராயம். அதை நம்ம வந்து அப்படியே வந்து என்னது
இன்னும் ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவீங்களே? இன்னொரு வார்த்தையா? பெனிஃபிட்ஸ் ஆஃப் தி டவுட். பெனிஃபிட்ஸ் ஆஃப் தி டவுட் வந்து நம்ம வந்து கமெண்ட் செக்ஷனில் இருக்கிறவங்கள்ட்ட வந்து கொடுத்துருக்கோம். நீங்களும் அதே மாதிரி உணர்ந்தீங்கன்னா நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஏஞ்சல் டெவில் டாஸ்க், இது வந்து கோத்து விடுற டாஸ்க் தான் எப்பவும் போல. அதில் வந்து அதிகமாக வாங்கினது ஷெரின் தான் வாங்கினாங்க. இட்ஸ் ரியலி குட். நிஜமாலுமே ஏஞ்சல் ரெண்டு பேரும் ரொம்ப அழகாயிட்டாங்க. ஒன்று வந்து மது, நம்ம நேற்று சொல்லியிருந்தோம், மது ஒன்று, இன்னொன்று வந்து ஷெரின். அது அழகு மிளகுது. இன்னொன்று மது வந்து நிறைய சிக்கன் மட்டன்லாம் பிடிங்கி தின்னுறாங்கன்னு கூட சொல்கிறாங்க. அது ஒரு மழுமழுப்பு ஒரு காரணமாக கூட இருக்கலாம். எனிவே ஜோக்ஸ் அபார்ட், அந்த விஷயங்களில் ரெண்டு என்ன அப்படின்னா, ஒன்று வந்து சாக்ஷி வந்து தைரியமாக கொண்டு போய் அந்த ஏஞ்சல் இதை வந்து மதுக்கு போட்டது. சாக்ஷி இல்லை, அப்பேற்பட்டவங்க வந்து அதை எடுத்து போய் கொடுத்ததும், ஏன்னா நீங்க தவறே பண்ற தப்பே இல்ல, தவறு ஏதாவது ஒரு இடத்துல நீங்க ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், அந்த ரியலைசேஷன் வந்து மது இது சாக்ஷி வந்து சி ஷெரின் எனக்கே குழம்புச்சு. ஷெரின் வந்து மிக சரியாக பண்ணாங்க, அதை ரியலைஸ் பண்ணிட்டாங்க எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் ஆனோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதை வந்து அந்த இடத்துல நான் தான் சொன்னேன், அந்த மருத்துவமனையில் போய் பார்க்குற மாதிரி அந்த உடம்பு சரியில்லாத அப்போ இருக்கிற அருகாமை தான் வந்து ஒருத்தவங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான திங்ஸ். அது ஆக்சுவலாக அந்த நேரத்தில் ஒரு காஃபியோ இல்லை ஒரு அருகாமை ஒரு தலை தடவை அதுவே வந்து மிகப்பெரிய ஒரு இதை எடுத்துவோம். நான் ஐம்பி தியூ அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து செய்கையில் காமிக்கணும். அங்கே போய் பார்த்துட்டு வந்தாலே போதும் சில பேருக்கு. சில பேர் கூட உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பேசினா போதும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ரைட். அந்த வகையில் அது சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அடுத்தது இது அப்படியே போயிட்டு இருந்தா இருந்தது. ஆக்சுவலாக இது ஒன்றும் பெருசாக விரிவாக பேசுற அளவுக்கு அங்கே ஒன்றுமே இல்லைனாலும் கூட கஸ்தூரிக்கு வந்து லாஸ்ட்லியாக வச்சது முக்கியமான விஷயம். கரெக்டாக சொல்லி வச்சாங்க. ஆமாம், கரெக்டாக சொன்னாங்க. இது மாதிரி வந்து சொன்னது எனக்கு பிடிக்கல, பட் இருந்தாலும் அவங்கள பற்றி ஏன்னா எல்லாருமே காண்டா இருக்கு, அதை வந்து கரெக்டாக சொன்னாங்க. அதேமாதிரி மது ரொம்ப கிளவராக வந்து கஸ்தூரிக்கே ரெண்டுத்தையுமே வச்சுட்டு அதை சிரிப்பாக வச்சுட்டு வந்தது வந்து ஒரு நல்ல கிளவரான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக அதில் வந்து மது கரெக்டாக ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு போனாங்க. நான் வந்து குள்ளோன்னு தெரிஞ்சு கூட எனக்கு வந்து தர்ஷனுக்கு வந்து ஏன்னா எதையுமே நீ வந்து கேட்கவே முடியாது. ஐ எம் ஃபன் வித் ஃபன் லெவலில் தான் நான் கிட்டிங்காக செஞ்சேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். முக்கியம் வந்து தர்ஷனுக்கு வச்சது நல்லா இருந்தது. தர்ஷன் அண்ட் லாஸ்ட்லியாக லாஸ்ட்லியாக வந்து என் தங்கச்சி, அதனால் அந்த கொம்பாங்க வைக்கிறேன். என் தங்கச்சி தான் டிவியில் எனக்கு அது மாதிரி வச்சது நல்லா இருந்தது. கபின் வந்து சாக்ஷிக்கும் அபிக்கும் வச்சார். சாக்ஷி இல்லை, சாண்டிக்கு, சாண்டிக்கும் அபிக்கும் வச்சார். கரெக்ட் கரெக்ட். இல்லை நீங்கள் தெளிவாக இருக்கீங்களான்னு பார்த்தோம் மேடம். கவின் வந்து கவின் ஆக்சுவலாக வந்து என்னன்னா லாஸ்ட்லியாக தான் வச்சிருப்பார் ஆக்சுவலாக. ஆமாம், இதுக்கப்புறமும் ரவுண்டு விட்டீங்கன்னா காலி ஆகிடும் அப்படி அந்த நேரத்தில் தான் வந்து இல்லை இந்த நேரத்தில் தான் அந்த இடத்துல சொல்கிறோம். இது ஏன் இப்போ குறிப்பிடுறோம் அப்படின்னு நம்ம அவர் வந்து பேர் என்ன சரவணன் வந்து நினைவுபடுத்துறது கவின் தான் அந்த இடத்துல. ஏன்பா நீ வந்து சாண்டிக்கு வச்ச அப்படின்னு ஒரு இது இல்லை, என்னை வந்து வழி நடத்தான் என்னை திருத்தினவங்களில் ரெண்டு பேர், ஒன்று சாண்டி மாஸ்டர் இன்னொன்று சாண்டி அண்ணன் சரவணன் அப்படின்றத அவர் வந்து கரெக்டான லாஜிக்கலான ஒரு விஷயமாக அதை வந்து சொன்னது நல்லா தான் இருந்தது. ஸோ சேரன் வந்து அபிக்கும் மதுக்கும் வச்சது நல்லா இருந்தது. அவரும் வந்து லாஸ்ட்லியாக வைக்குவார்னு நினைக்கும் பொழுது லாஸ்ட்லியாக வந்து சேரனுக்கு வச்சுருந்தாங்க அந்த தேவதையை, பட்டு சேரன் வந்து அபிக்கு வச்சார், அபிக்கும் மதுவுக்கும் வச்சார். மதுவுக்கு வந்து அது சொல்லி தான் வச்சார் செல்ல தங்கச்சி அப்படின்ற லெவலுக்கு. அபிக்கு வந்து ஏன்னா அது சின்ன குழந்தை, அப்பா இல்லாமல் வளர்ந்த பொண்ணு, அது ஸோ அதுக்கான ஒரு ஸ்பேஸ் வேணும். அவளுக்கு வந்து அந்த அன்பை எங்கே வெளிப்படுத்துன்னு தெரியாமல் வெளிப்படுத்திட்டு இருக்காண்டு. பட் இந்த நேரத்தில் வந்து அபி மேலே ஒரு குற்றச்சாட்டு எல்லாருமே வைக்கிறாங்க. வெளியில் பார்த்த இன்டர்வியூவில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உள்ளார போகிறதே ஏதாவது ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டை பிடிக்கிறதுக்கு தான்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் லூஸாக வேர்ட்ஸை விடுது. அது அதுதான் பிரச்சனை. ஓபன் டாக் அப்படிங்கிறது வேற, லூஸ் டாக் விடுறது வேற. அபி வந்து நிறைய இடங்கள்ல வந்து அது என்ன பேசுறோன்னே தெரியாம பேசுறவங்க இருக்காங்க இல்லையா. அந்த சில நீங்க நல்லா கவனிச்சுனா தெரியும், அம்மாவுடைய அரவணைப்பு மட்டுமே இருக்கிற பெண்கள் அவங்க எல்லாம் நிறைய இந்த மாதிரி லூஸ் டாக்ஸ் இருக்கும். ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து தான் வந்து தனியா இண்டிவிஜுவலா இருக்கிறத நினப்பு, ஆனா அவங்க மோஸ்ட்லி இண்டிவிஜுவலா இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலா நிறைய சொதப்பலோடு தான் இருப்பாங்க, ஏன்னா அவங்க வழி நடத்துறதுக்கு அங்கே ஆட்கள் இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க பேசுறது தான் சரின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தவறு சுற்றி காட்டால் கூட அவங்களுக்கு பிடிக்காது, அது அழுகினுடைய இயலாமையினுடைய வெளிப்பாடாக மாறும். நீங்கள் அதை கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த மாதிரி சிங்கிள் பேரண்ட்டில் இருந்தாலும் சரி, சிங்கிள் மதர் வளர்க்குற குழந்தைங்கக்கிட்ட இந்த நீங்கள் இந்த சிம்டம்ஸ் வந்து நீங்கள் அதிகமாக பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஸோ அது நீங்கள் அது வந்து உங்களுக்கு அது புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஷெரின் கிட்ட வந்து தர்ஷன் வச்சுட்டு சொன்னது நல்லா இருந்தது. ஆக்சுவலாக ஷீஸ் அவங்க வந்து தெளிவு, அவங்க வந்து ஒரு லாயல், அவங்க வந்து ஒரு ஜெனூன், அவங்க வந்து ஒரு உண்மை, அவங்க வந்து ஒரு நேர்மை அப்படின்ற லெவலுக்கு போனாங்க. ஸோ தலைவர் பதவி வந்து சேரன் வந்து பேசின பொழுது யார் யாருக்கெல்லாம் வந்து இது வந்து ஹர்ட் ஆச்சு அப்படின்னும் பொழுது யார் ஹர்ட் ஆச்சோ அவங்க தான் பேசணும்.
அபி வந்து இப்பயும் லூசுத்தனமான பேச்சு தான் இது. ஆக்சுவலாக இந்த ஆக்சுவலாக லூசுத்தனமான்றது வந்து வாபஸ் வாங்கிறாங்க. தேவையில்லாதது அவர் சொன்னவருக்கு எதுவும் பிரச்சனை இல்லை போல இருக்கே. நீங்க வந்து இதுதான் வந்து அவங்க சொல்றாங்க, ஓவர் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஒருத்தர் வந்து நீங்க பண்ணிட்டே இருக்கீங்க அன்னெசரிலின்றது தான். ஸோ அதான் நீங்க வந்து தலையில கொட்டு வச்சு அனுப்பிச்ச ஒரு விஷயமாக நான் பாக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்றதோட இன்றைய பிக் பாஸ் ஆமா திருப்பி எல்லாரும் வந்து சிக்கனை ஒழிச்சு வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சதோட முடிஞ்சது. ஸோ இந்த பிக் பாஸ் என்ன சொல்றது, வாய்ஸ் ஓவர்ல இப்படி பேசுறதும் ரியலி குட் தான். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறது கமெண்ட்ஸில் இங்கே இதில் வாட்ஸ்அப்பில் வந்து ஆனால் என்னென்ன ஏன்னா இங்கே வீடியோவெலாம் எல்லாமே இருந்த இருக்குது அப்படின்னும் பொழுது வேறு என்ன பண்ணுறது, இது சுச்சுவேஷன் இதை நீங்கள் புரிஞ்சுட்டு தான் ஆகணும். எனக்கு மட்டும் இங்கே வீடியோ நல்ல ஃபீதாக இருந்தால் வீடியோ பண்ணி அனுப்புதல் எனக்கு என்ன குறை, ஓகே அது ஒரு விஷயம். ஸோ இந்த 54 மணி நேர போராட்ட வீடியோவுக்கு வந்து நிறைய வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் வசவுகள் அதெல்லாம் நம்மளுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. வாழ்த்து தெரிவித்தவங்களுக்கும் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு என்னுடைய அன்பும் நன்றி, எங்களுடைய அன்பும் நன்றியும் மட்டும் அந்த இடத்துல தெரிவிச்சுக்கு. இந்த இடத்துல நான் கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் ஒரு டைம் ஓகே இட்ஸ் மை டைம் ரைட். ஆக்சுவலி ஒரு குட்டி பையனா நினைவு தெரிகிற அந்த காலகட்டம் அப்போ தான் அந்த டார்லிங் 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 ஐ லவ் யூ என்னை விட்டு போகாது. அப்போ தான் ஸ்கூல் எங்கள் ஸ்கூல் கூத்தப்பாதில் செயின்ட் ஜோசப்னு ஒரு ஸ்கூல் அது திறக்க போகிறாங்கன்றது ஒரு நர்சரின்ற அந்த இதெல்லாம் அப்போ தான் ஆரம்பிக்குது. மெட்ரிகுலேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் படியாக அங்கே வருது கூத்தப்பாதத்தில் செயின்ட் ஜோசப் கான்வென்ட் அது கூத்தப்பாதில். அந்த ஸ்கூலுக்கு அடிக்கல் நாட்டுக்கு இந்த பாட்டு போடுறாங்க. ஒரு சின்ன ஒரு பெரிய கூரை கோட்டை போட்டு ஒரு நிகழ்ச்சி மாதிரி பண்ணுறாங்க. இந்த பாட்டெலாம் ஓடிட்டுருக்கு. அப்புறம் நம்ம தான் படத்தை பார்த்து இல்லையே, அதில் ஒரு பாட்டு வரும், கரிசீமை அழகினிலே மனம் ஆட கண்டேனே புதுமையிலே மயங்குகிறேன். அதில் இந்த கோலாலம்பூர் மலேசியா இந்த மாதிரி இடங்கள்லாம் காமிப்பாங்க. ஆக்சுவலாக எப்போ நான் சொல்கிறது 35 வருஷம் இருக்கலாம், 35 வருஷத்துக்கு முன்னாடி. பார்க்க பார்க்க ஆனந்தம் பறவை போல உல்லாசம் வேலையின்றி யாரும் இல்லை எங்கும் சந்தோஷம் வெறும் பேச்சு வெட்டி கூட்டம் ஏதும் இல்லை இந்த ஊரில் கள்ளம் கபடம் வஞ்சகமின்றி கண்ணியமாக ஒற்றுமை உணர்வுடன் வாழும் சிங்கப்பூர். ஓ மலேசியாவுக்கு வந்து சிங்கப்பூர் பத்தி பாடிக்கிட்டு இருக்கீங்க. சரிங்க சரி பரவாயில்ல விடுங்க, எல்லாம் பக்கத்துல தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி சிங்கப்பூர் போய்டும் அடுத்தது ரைட் சூப்பர். பட் இந்த அந்த படமே மலேசியா சிங்கப்பூர் ரெண்டு பற்றியும் தான் அந்த கதை நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ ஆமாம் ரைட். எனிவே இந்த பாட்டோட நிறுத்திக்கலாம் நினைக்கிறேன். ஆமாம் இதான் இன்னைக்கான எபிசோடு. சுவாரஸ்யங்களை சரவணனை பற்றி பேசாதது வருத்தம் தான். அதை பற்றி ஏதாவது ஒரு கோடாவது கீழ்ச்சிக்கலாம். கோடி கீச்சா தான் நீங்கள் அதை பற்றி பேசுவீங்க. அதை பற்றி நாங்கள் பேசாமல் கூட நீங்கள் எப்படி பேசுவீங்கன்ற ஒரு அற்புதமான ஒரு புரிதலோடு அவங்க வந்து அழகாக இருந்து ஆட்டத்திலிருந்து வந்துட்டாங்க. ஸோ எனிவே இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து இதை சொல்லுவீங்களே ஃபேஸ்புக்னா வந்து லைக் தேங்க்ஸ் மச்னா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் இதெல்லாம் ஞாபகம் வரணும். இதில் ஃபேஸ்புக்கில் ஜாக்கி சினிமாஸ் தளம், ட்விட்டர் ஜாக்கி சினிமாஸ், இன்ஸ்டாகிராம் ஜாக்கி சினிமாஸ் தான், அது ஆப்பில் ஜாக்கி சினிமாஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோஸ். Voice over signing off. Yes.